உலகம் முழுவதும் இன்று ஊடக சுதந்திர தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒடுக்கப்படும் குரலற்ற மக்களின் ஜனநாயக குரலாக செயல்பட்டு வரும் பத்திரிகையாளர்கள் ஆதிக்க சக்திகளுக்கு பலியாகி வருகின்றனர். ஊடக சுதந்திரம் குறித்து வானலாவ பேசாத உலக நாடுகளே இல்லை. ஆனால் அந்த நாடுகள் ஊடக சுதந்திரத்தை உண்மையிலேயே அங்கீகரிக்கின்றனவா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். பத்திரிகைகள் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்றும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் தங்கள் நாட்டில் தலைப்பதாக தனக்குத்தானே பாராட்டு பத்திரம் வாசித்துக் கொள்ளும் நாடுகள் பல உள்ளன. ஆனால் அந்த நாடுகளின் ஆட்சியாளர்கள் பத்திரிகையாளர்களை வதைத்து வருகின்றனர். பத்திரிகை சுதந்திரத்தின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு 1986 நடந்த ஒரு படுகொலைக்கு பிறகுதான் உலக மக்களிடம் ஏற்பட்டது. ஆம், 1986 December 17 கொலம்பியா நாட்டின் பிரபல பத்திரிகையான எல் எஸ்பெக்டர் பத்திரிகையின் ஆசிரியர் கிளர்மோ கானோ இசாசாவை அலுவலக வாசலில் நிற்க வைத்து மாஃபியா கும்பல் சுட்டு கொன்றது. லத்தீன் அமெரிக்காவில், குறிப்பாக கொலம்பியாவில் ஆதிக்கம் செலுத்தி வந்த போதைப்பொருள் கடத்தல் மாஃபியாக்கள் குறித்து கிளர்மோ தனது எல் எஸ்பெக்டர் பத்திரிகையில் துணிச்சலாக எழுதி வந்தார். லத்தீன் அமெரிக்காவின் அனைத்து நாடுகளின் அதிகார வர்க்கத்தையே ஆட்டி படைத்து வந்த மாஃபியாக்களின் கண்களில் விரலை விட்டு ஆட்டி படைத்தவர்தான் கிளர்மோ. எந்த நிமிடத்திலும் தனது உயிரை பறிக்க மாஃபியாக்கள் முயற்சித்து வரும் தகவல் கிடைத்த போதும் கிளர்மோ தனது கட்டுரைகளை தொடர்ந்தார். கொலம்பியாவின் மாஃபியாக்கள் அவரது உயிரை பறிக்க தீவிரமாக திட்டமிட்டு வந்தனர். மிக சரியான தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த மாஃபியாக்கள் கிளர்மோவை கொல்ல 1986 December 17 என நாள் குறித்தனர். எல் எக்ஸ்பெக்டர் பத்திரிகை அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த கிளர்மோவை நோக்கி வந்த துப்பாக்கி குண்டுகள் அவரது உயிரை பறித்தன. மாஃபியாக்களின் ஆத்திரம் இத்துடன் முடிந்துவிடவில்லை. கிளர்மோவின் வீட்டையும் பத்திரிகை அலுவலகத்தையும் வெடிகுண்டு வைத்து தகர்த்தனர். கிளர்மோவின் வழக்கறிஞரும் கொடூரமாக கொல்லப்பட்டார். அதன் பிறகே நீதிக்காக போராடும் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதை உணர்ந்து உலக பத்திரிகையாளர்கள் அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபைக்கு கோரிக்கை வைத்தது. இதன் விளைவாக 1993 ஐநாவின் பொது சபை உலக பத்திரிகையாளர்களின் கோரிக்கையை ஏற்று ஒவ்வொரு ஆண்டும் May 3 உலக பத்திரிகை சுதந்திர தினமாக அறிவித்தது. அன்று முதல் ஆண்டுதோறும் May 3 ஊடக சுதந்திரம், பத்திரிகையாளர் பாதுகாப்பு, நம்பகத்தன்மை உள்ளிட்ட பல்வேறு நலன்களை வலியுறுத்தும் வகையில் உலக பத்திரிகை சுதந்திர தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பத்திரிகை சுதந்திரத்தை பொறுத்தவரை இந்தியா உள்ளிட்ட தென்கிழக்காசிய நாடுகளில் மிக மோசமாக இருப்பதாகத்தான் உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டு அட்டவணையில் பதிவாகி வருகிறது. கடந்த ஆண்டு உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை 180 161 இடத்தில் உள்ளது. இது இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரத்தில் குறிப்பிடத்தக்க சரிவை பிரதிபலிக்கிறது. 2022 உலகளவில் 150 இடத்தில் இருந்த இந்திய பத்திரிகை சுதந்திரம் 2023 161 இடத்துக்கு சரிந்திருப்பது இந்தியாவின் ஜனநாயக வீழ்ச்சியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.